இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது வந்து நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம மாறிட்டது, நம்மளோட நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். ஆனால் இன்னமும் இமெயில் அப்படின்றது நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். இந்த இமெயிலுக்காக அது லெட்டர் வடிவில் தான் நம்ம அனுப்புகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யார் அப்படின்றத நம்ம அறிமுகப்படுத்தணும். அடுத்தது யாருக்கு அனுப்பணும் அப்படின்றவங்களோட விவரத்தை சொல்லணும். அடுத்தது நம்ம எதற்காக லெட்டர் எழுதியிருக்கிறோம் அப்படின்ற கருத்தை முன்வைக்கணும். அடுத்தது நம்ம அந்த கருத்தை சொன்னதுக்கப்புறம் அவங்கள அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது அவங்களுக்கு நம்ம ஃபேவராக இருக்கிற மாதிரி இப்படிக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ், இப்படிக்கு அப்படின்னு நம்ம சொல்லி யார் அப்படின்றத கையெழுத்திடணும். இப்போ இதில் எப்படி ஒரு லெட்டர் எழுதணும், அது வந்து எப்படி மெத்தட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ சுட்டி பத்திரம் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் டீச்சருக்கு எழுதுகிற மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுகிற மாதிரி. இப்போ பிரேஷக் அப்படின்னா அனுப்புனர், ஃப்ரம். ஃபஸ்ட்டு இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இதில் சும்மா ஒரு பேர் நம்ம கொடுத்துருக்குறோம், ஆனால் உங்களோட பேரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எம் ரவி, ஆட்வி கக்ஷா 8ஆம் வகுப்பு. ஆட்வி கக்ஷானா 8ஆம் வகுப்பு. சர்க்காரி ஹைஸ்கூல், கவர்மெண்ட் ஹைஸ்கூல் அப்படின்னு சொல்லி, சென்னை 17. அடுத்தது சேவாமே, சேவாமேனா பெறுநர். அத்தியாபக்ஷி, ஆசிரியருக்கு. சர்க்காரி ஹைஸ்கூல், அதே கவர்மெண்ட் ஸ்கூல். அடுத்தது சென்னை 17. இப்போ நம்ம என்ன கருத்து, எதற்காக லீவ் எடுக்கணும் அப்படின்றத சொல்லணும் இல்லையா. மானியவர் அத்தியாபக்ஷி, மானியவர் அத்தியாபக்ஷி. இப்போ வாழ்த்துக்கள் அத்தியாபக்ஷி அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மதிப்பிற்குரிய அந்த மீனிங்கும் எடுக்கலாம். சாதர் பிரணாம் அப்படின்னா வணக்கம். முஜே தோ தின் சே புக்கார் ஹே, முஜே தோ தின் சே புக்கார் ஹே. இஸ்லியே மே வித்யாலய் ஆனே மே அசமர்த் ஹூன், இஸ்லியே மே வித்யாலய் ஆனே மே அசமர்த் ஹூன். ஆப் சே பிரார்த்தனா ஹே கி தினாக் 5.2.21 சே 7.2.21 தக் தீன் தினோம் கி கிருபா கரேன். இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். முஜே எனக்கு, தோ தின்சே இரண்டு நாட்களாக, தோனா இரண்டு, தின்சேனா நாட்களாக, புக்கார்கை காய்ச்சலாக இருக்கிறது. புக்கார் அப்படின்னா ஃபீவர். இஸ்லியே எனவே, மே வித்யாலய் ஆனே மே அசமர்த்துகோன், நான் பள்ளிக்கு வர முடியவில்லை. அசமர்த்துனா முடியவில்லை, ஆனே மே அசமர்த்து அப்படின்னா வர முடியவில்லை. ஆப்சே பிரார்த்தனாக உங்களிடம் வேண்டுகிறேன் கி என்னவென்றால், தினாக், தினாக்குனா தேதி, 5/2/2021 அதிலிருந்து, சேனா இருந்து, 7/2/2021 தக் அப்படின்னா வரை, 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை, தீன் தினோம் 3 நாட்களுக்கு, தீன் தினோம் கி கிருபா கரேன், 3 நாட்களுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சதன்யவாத், இப்போ நம்ம அனுமதி கேட்டாச்சு, அடுத்து சதன்யவாத். இந்த சதன்யவாத் ஏன் சொல்கிறோம், கண்டிப்பாக லீவ் தருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம சதன்யவாத் அப்படின்னு, சதன்யவாத்னா எப்பவுமே நன்றி, எப்பொழுதும் நன்றி அந்த மீனிங். ஆப்கா வினம்ர சாத்ர, ஆப்கா வினம்ர சாத்ர அப்படின்னா உங்களுக்கு பிரியமான, இல்லை உங்களுக்கு கண்ணியமான, உங்களுக்கு கட்டுப்படுகிற மாணவன், உங்கள் கீழ்ப்படிதல் உள்ள மாணவன் அப்படின்னு நம்ம தமிழ் எழுதுவோம். அந்த கீழ்ப்படிதல் உள்ள அதை தான் வினம்ர அப்படின்னு சொல்கிறாங்க. எம் ரவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதே மெத்தடில் இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு எழுதணும் அப்படின்னாலும் நீங்கள் எழுதலாம். மெத்தட்னா என்ன சொல்கிறது, பெறுநர் ஃப்ரம் இருக்கணும், டூ இருக்கணும். அடுத்தது நம்ம எந்த பொருள், நம்ம எந்த கருத்துக்காக நம்ம லெட்டர் அனுப்பணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும். லாஸ்டில் நன்றி, தேங்க்யூன்றது கண்டிப்பாக இருக்கணும். யார் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்ற விவரம் கண்டிப்பாக, நம்ம சைன்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் ஒரு லெட்டர் எழுதுகிற ப்ரொசீஜர். தேங்க்யூ.